வணக்கம் தமிழொலியின் இறுதி பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் முயற்சி சம்பந்தமாக நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய விடயங்கள். அதாவது நலாயினி, பொதுவாக நாங்கள் இந்த முயற்சி சம்பந்தமாக கதைக்க போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த முயற்சியாக்கு பின்னால பல தோல்விகள் பல அவமானங்கள் இருக்கின்றது. ஒருவர் ஒரு முயற்சி எடுக்கின்றாருன்னு சொன்னால் அந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையாக யாருமே இருக்க மாட்டார்கள். முதல்ல அவரை வந்து அவதூறாகத்தான் பேசுவார்கள். அதாவது உன்னால் இதை செய்ய முடியாது, நீ ஏன் இதை செய்கிறாய் அப்படின்ற கேள்வி பல எழும்பும். ஆனால் அதையும் வந்து நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் எங்களுடைய அதாவது நாங்கள் செய்கிற விஷயத்துல வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் சொன்ன வாக்கு அதாவது அவர்கள் சொன்ன அந்த சொல்லையும் வந்து நாங்கள் தவிடு பொடியாக்குவோம். எனவே வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் ஒன்றை வந்து நினைத்தோம், நாங்கள் இதில் இதற்குள் இறங்குவோம் அப்படின்னு சொன்னால் முயற்சி எடுத்தால் நாங்கள் வந்து வாழ்க்கையில வெற்றி அடையலாம். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதனை வந்து கேட்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க இது நல்லா இருக்குன்னு, சில பேர் சொல்லுவாங்க இது நல்லா இல்லை இதை செய்யாதுன்னு. நாங்கள் நல்லா இருக்கு என்பதையும் வந்து நாங்கள் கேட்கக்கூடாது, நல்லா இல்லை என்பதையும் நாங்கள் கேட்கக்கூடாது. எங்களுக்கு எது தோணுதோ, நாங்கள் வாழ்க்கையில முயற்சி எடுக்கணும் என்று தோணுதோ, நாங்கள் வாழ்க்கையில முயற்சி எடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும். எனவே வந்து வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பதற்கு வந்து இந்த முயற்சி வந்து அடிப்படை காரணமாக அமைகின்றது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இந்நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை வெற்றிலை. வெற்றிலை சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இந்த வெற்றிலையில் வந்து கம்மாறு வெற்றிலை என்ற ஒரு இனம் இருக்குது. அது சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். முளவாள பகுதியெல்லாம் அந்த வெற்றிலை பயிரிடுறவ கூடுதலாக. கம்மாறு வெற்றிலைக்கு வந்து சாதாரண இந்த வெற்றிலையை விட மருத்துவ பண்புகள் அதிகம் காணப்படும். இந்த வெற்றிலை வந்து கூட வந்து உள்ளுக்கும் எடுக்கிற நாங்கள், வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்துகிற நாங்கள். சாதாரணமாக குழந்தைகளுக்கு நல்ல சளி கட்டி இருக்கிற நிலைமைகளில் இந்த வெற்றிலையில் கிரந்தி எண்ணெயை பூசிட்டு மெல்லிய தணலில் வாட்டிட்டு தாங்கக்கூடிய சூட்டில் மார்பில் மெல்லிய ஒட்டணம் கொடுத்து எடுத்துகொண்டு வரவே அந்த இறுக்கமாக இருக்கிற சளிகள் இழகக்கூடிய தன்மையை கொண்டு வர்ற தன்மை இந்த வெற்றிலைக்கு இருக்குது. கூடுதலாக வந்து இந்த வளர்ந்தவர்களும் அடிக்கடி அஸ்மா இடைப்பு நோய் வருதண்டா, அவர்கள் வந்து இந்த வெற்றிலைக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு வெத்திலேக்குள்ள ஒரு மூன்று மிளகு எடுத்து அந்த மிளகை போட்டு சப்பி அந்த வார எக்ஸ்ட்ராக்ட் அந்த யூஸ் வந்து இந்த தொண்டை இதில் பட்டு கொண்டு போகிற மாதிரி அதை எடுத்து தொடர்ச்சியாக தினமும் சாப்பிட்டு கொண்டு வர இந்த நாட்பட்ட இருமல் ஆஸ்மா போன்ற தாபிதங்கள் இல்லாமல் போகக்கூடியதாக இருக்கும். இந்த வெற்றிலையில் முக்கியமாக வந்து சித்த மருத்துவத்தில் தாம்பூலம் தரித்தல் ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த வெற்றிலை வந்து கூட வந்து அகட்டுவாய் வகட்டி எங்களோட கேஸ் ஒரு தேவையில்லாத சமான வாயு அமர்வாசயத்தில் ஸ்டொமக்கில் கேஸ் கலெக்ஷன் இருந்தால் ஃப்ளட்யூலன்ஸ் இருந்தால் அதை நீக்கிற வயிற்றுப்புறமையில் நீக்கிற தன்மையும் இந்த வெற்றிலைக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து செரிமானத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. செரிமானம் என்றால் டைஜஷனை ப்ரமோட் பண்ணுற தன்மை இருக்குது. அதால் சாப்பிட்ட பிறகு இந்த வெத்திலையும் பாக்கும் கொஞ்சளவில் சப்பி சாப்பிட கொடுப்போம். அது வந்து செரிமானத்தை தூண்டி அகத்துறிஞ்சலை துரிதப்படுத்தி எங்களுடைய அந்த அனுசேப மாற்றங்களை சீராக்கிறதுக்காண்டி இந்த வெற்றிலையை கொடுப்போம். ஆனால் அதே மாதிரி இந்த வெற்றிலையை புகையில் சுண்ணாம்போட சேர்த்து வாய்க்குள்ளே வச்சிருந்த அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை சித்த மருத்துவம் கொடுப்பதில்லை. தாம்பூலம் தரித்தலன்று ஒரு சிறிய அளவில் சாப்பாட்டின் பின் செரிமானத்துக்காண்டி எடுப்போம். இந்த வெற்றிலையில் இருந்து இன்னொரு மருந்து தயாரிக்கிற நாங்கள் வெற்றிலை சாற்றில் எண்ணியண்டு அது கூட தலைக்கும் வைக்கிற நாங்கள் நிறைய நாள் அதில் நிறைய மூலிகை சேருது. நீங்கள் வீட்டில் இதை எப்படி பயன்படுத்தலாமண்டா, இந்த வெற்றிலையில் நல்லா சார் எடுத்து எவ்வளவு சார் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு அதே அளவு தேங்காய் எண்ணெயும் எடுத்து ரெண்டையும் சேர்ந்து மெல்லிய நெருப்பில் காய்ச்சி விட்ட சாறு வெற்றின உடனே அந்த எண்ணெயை எடுத்து ஒரு போத்தலில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். நீங்கள் தலைக்கு வச்சுக்கொண்டு வந்தால் இந்த மண்டை பீனிசம் அதாவது நீர்க்கோவை தலைப்பேரம் தும்மல் அப்படியான ஆஸ்மா போன்ற நிலைமைகள் வந்து வராமல் இருக்கும். இது நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற வீட்டில் ஏதாவது விஷ ஜந்துகள் தீண்டினா அப்படி எதுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாமண்டா, அருகை வேரோடு எடுத்து இந்த அருகையும் சின்ன சின்ன துண்டுகளாக வேரோட வெட்டி
வெற்றிலையும் அதிக அளவெடுத்து ஒரு மண் சட்டியில் அதுக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு நாலில் ஒரு பங்காக குடிநீர் காய்ச்சி அந்த விஷ குறிகுணம் குறையும் மட்டும் அந்த குடிநீரை 30-60 மில்லி லிட்டர் குடிச்சு கொண்டு வரலாம். அது ஃபஸ்ட் எய்ட் மாதிரியே நாங்கள் வீட்டில் எங்களுடைய ரத்தத்தில் அந்த நச்சுத்தன்மை சேராமல் இருக்கிறதுக்கும் சேர்ந்த நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் இந்த வெற்றிலையை பயன்படுத்த வேண்டும். கூட வந்து நீங்கள் அந்த நல்ல சமிபாடு இல்லாமல் இருக்கிறாக்கள் இந்த வெற்றிலையை எடுத்து வெற்றிலையக்குள்ள கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஏலம், ஒரு ஏலம், இந்த மூண்டையும் சேர்த்து வெற்றிலையை மடித்து வாயில் வச்சு மெல்ல மெல்ல சப்பி அந்த யூஸ் வந்து இந்த உணவுக்கா இந்த தொண்டைக்கு ஊடாக பட்டு கொண்டு போகிற மாதிரி எடுத்துவே செரிமானத்தையும் தூண்டும், இந்த கேஸ் கலெக்ஷனையும் நீக்கும், அந்த குடலையும் நல்ல பக்குவமாக வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு உண்டு. ஆகவே இதில் கம்மாறு வெற்றிலை கிடைச்சா நீங்கள் கம்மாறு வெற்றிலையை கூட பயன்படுத்தலாம். வெற்றிலை கொடி சித்த மருத்துவ முறைப்படி முள்முறுக்க மரத்தில் நாங்கள் ஏற்றுறதில்லை, அகத்தி மரத்தில் தான். இது ஒரு கிளைம்பர், ஏறு கொடி. அந்த அகத்தி மரத்தில் ஏற வர்ற வெற்றிலையில் மருத்துவ பண்புகள் இன்னும் கூட கிடைக்கும். அகத்திக்கும் பண்பு கூடும், இந்த வெற்றிலைக்கும் பண்பு கூடும். ஆகவே நீங்கள் வீட்டில் வந்து அகத்தி மரம் வச்சா இந்த வெற்றிலையே அகத்தி மரத்தில் ஏறு கொடியாக ஏற விட்டால் அந்த வெற்றிலையின் மருத்துவ பண்புகள் எண்ணம் கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கும்.